ஓகே நண்பர்ஸ், வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்மளோட வின்ஸ் மெக்மேன்லேருந்து. ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து தெரியும், வின்ஸ் மெக்மேன் வந்து தன்னோட கண்ட்ரோல் வந்து இது பண்ணிட்டாரு, திரும்பி வந்து டபிள்யூக்கு வந்து வந்துட்டாரு, திரும்பி அவர் வந்து இந்த கிரியேட்டிவ் திங்ஸ் எல்லாம் பார்த்தா கை வச்சிட்டாரு. இன்ஃபேக்ட் ரீசெண்ட் வந்து மண்டே நேட்டோட பார்த்தா அவரோட இன்வால்மெண்ட் வந்து அதிகமாக இருந்திருக்கு. அண்ட் இப்போ வந்து என்ன ரீசன்ட்லி தெரிய வந்திருக்குன்னா, காலங்காத்தால் ஏந்து போய் ட்விட்டர் பார்க்குறேன், ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வின்ஸ் மெக்மேன் வந்து ஃபயர் பண்ணுற மாதிரி தான் வந்து ட்ரெண்டிங்கில் இருந்தது. நான் வேணா ஸ்க்ரீன்ஷாட் வந்து காட்டுறேன். அதில் பார்த்தா யுனைடெட் ஸ்டேட்டில் வந்து ஃபயர் வின்ஸ் பார்த்தா ட்ரெண்டிங்காக இருந்திருக்கு. ஸோ இதுக்கான காரணம்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ ரீசென்ட் டைமில் வந்து பெலி வந்து டபிள்யூ வந்து விடுற மாதிரி அந்த மாதிரி ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து விட்டுருக்காங்க. அண்ட் அதில் பார்த்தினா அந்த ஸ்டோரி லைன் படி பேசி தென் வந்து கீழே பாயெல்லாம் எழுதியிருக்காங்க. அண்ட் டொகட்டாக்காய் அவங்களோட டீமோட மெம்பர் அவங்கள பார்த்தினா தேங்க்யூ பெலி அப்படின்லாம் வந்து இது பண்ணியிருக்காங்க, ட்வீட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தா நிறைய யாரோ கூடமாக வந்து ட்வீட் போயிருக்கு. அண்ட் நிறைய ஃபேன்ஸ் அதாவது பார்த்தினா யூ டிசர்வ் மோர், யூ டிசர்வ் பெட்டர் அந்த மாதிரிலாம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா என்ன ட்ரெண்டிங்னா, என்ன ட்ரெண்டிங், டபிள்யூ உமன்ஸ் டிசர்வ் அந்த மாதிரி பார்த்தினா ஒரு ட்ரெண்டிங் வந்து போயிருந்தது ட்விட்டரில். உமன் டிவிஷனை பார்த்தீங்கன்னா டபிள்யூ இப்போ வந்து ஒதுங்கி வச்சிட்டாங்க. இன்ஃபேக்ட் ரீசன் வந்து மண்டே நைட்டில் இப்போ வந்து உமன்ஸோட ரெண்டு மேட்ச் வந்து இன்னுமே இருந்திருக்கும். பட் அதை பார்த்தீங்கன்னா வின்ஸ் வந்து தூக்கிட்டு இருக்கு. ஆல்சோ வின்ஸ் மெக்மேன் திரும்பி வந்ததுனால பார்த்தீங்கன்னா நிறைய ஏட கூடமாக பார்த்தீங்கன்னா பிரச்சனை வந்து போயின்னு இருக்கு. அண்ட் பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நிறைய சூப்பர் ஸ்டார்ஸ் வந்து பயத்தில் இருக்காங்க, பயந்துன்னு இருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா எப்போ வந்து யார் ரிலீஸ் ஆவான்னு தெரியாது. இன்ஃபேக்ட் ரிலீஸ்லேருந்து நம்ம பிரே வைட் பற்றி வந்து பேசுவோம், அண்ட் செத் ரோல்ஸ் பற்றி வந்து பேசுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் இந்த மாதிரி தான் வந்து என்வாயர்மெண்ட் வந்து போயின்னு இருக்கு. எல்லாருமே பயந்துன்னு இருக்காங்க. அண்ட் ஒரே ஃப்ரஸ்ட்ரேஷனாக வந்து எல்லாருமே வந்து இருக்காங்க, ஒரு ஆங்கிரியாக இருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வின்ஸ் இல்லாத போது ஜாலியாக ட்ரிபிள்ஸோட இதில் வந்து இருந்தாங்க. பட் இப்போ அப்படி கிடையாது, உண்மையான பாஸ் வந்து திரும்பி வந்துட்டாரு. அண்ட் எல்லாருமே வந்து பயந்துன்னு இருக்காங்க. அண்ட் ஆல்சோ வின்ஸ் வந்து வந்துட்டார் இல்லையா, ஸோ இதனால் வந்து நிறைய சூப்பர் ஸ்டார் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டபிள்யூக்கு வந்து திரும்பி வரதுக்கு வந்து ஆசைப்படல. ஐ மீன் உங்கள் மைண்டில் வந்து நீங்கள் யார் யாரெல்லாம் உங்கள் மைண்டில் வருதோ இவங்களாம் வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறாங்க, அவங்களுக்கு டபிள்யூயில் வந்து போகிற ஆசை இருக்குன்னா அந்தமாரி எதனா நேம்ஸ் வந்து உங்கள் மைண்டில் வருதுன்னா லைக் வந்து ஜே வைட் இந்தமாதிரி நிறைய ரெஸ்லர்லாம் இருக்காங்களே, திரும்பி டபிள்யூயில் வந்து வரலான்னு இருக்காங்கன்னு. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ மைண்ட் வந்து மேபி சேஞ்ச் பண்ணலாம். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா டபிள்யூ வந்து வின்ஸ் வந்து ரூல் பண்ணிருக்காரு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நிறைய சூப்பர் ஸ்டார் யாரெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்ததோ டபிள்யூல போய் சேரலான்ட்டு, பட் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பண்ண மாட்டாங்க. அண்ட் ஆல்சோ நம்ம வின்ஸ் பற்றி பேசுகிறோம்னா ரிலீஸ் பற்றி வந்து கண்டிப்பாக பேசலாம். ஸோ ரிலீஸ் ரிலேட்டட் பார்த்தீங்கன்னா என்ன அப்டேட் வந்து தெரிய வந்திருக்கோம், நம்மளோட பே வெயிட் வந்து மேபி ரிலீஸ் ஆகலாம். அண்ட் மேபி அவரே வந்து கேட்டிருக்கலாம் டபிள்யூ கிட்ட, ஸோ எனக்கு என்ன வந்து ரிலீஸ் பண்ணிடுங்கன்னு. என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ டபிள்யூல பார்த்தீங்கன்னா ஒரு மிட் கார்டர் ரெஸ்லர் பார்த்தீங்கன்னா என்ன ரிலீஸ் பண்ணுங்கன்னு வந்து கேட்டிருக்காங்க. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா மெயின் இவெண்டர் யாரோ ரெஸ்லர் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் மெயின் இவெண்ட் அந்த ரெஸ்லர் வந்து தன்னோட ரிலீஸ் கேட்டிருக்காங்களே, அது மேபி பிரே வைட்டாக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டில் வந்து ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து பேசியிருக்காங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா எங்கேயோ வந்து செட் ஆகுது, ஏன்னா பிரே வைட் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைமில் டபிள்யூயில் வந்து ஆப்ஷனாக இருக்காரு. அண்ட் ஒழுங்காக நம்ம எல்லாருக்குமே தெரியும் வின்ஸுக்கும் பிரே வைட்டுக்கும் வந்து ஆகாது, வின்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரே வைட் வந்து பிடிக்காது. இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. வின்ஸ் வந்து திரும்பி வந்ததுனால நிறைய ஏடகுடமாக வந்து மைண்ட் செட் வந்து போயின்னு இருக்கு, எல்லோரும் பைட்டில் இருக்காங்க, ஃப்ரஸ்ட்ரேஷாக இருக்காங்க. ஸோ பாப்பா வெயிட் பண்ணி, ஆனால் வின்ஸ் வந்து நல்ல நிறைய பிரச்சனை வந்து இப்போ போயின்னு இருக்குது. ஸோ நீங்கள் இதை பற்றி வந்து என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு வந்து புரிய வைக்கணும்னா, பேக் சைடில் என்ன சூப்பர் ஸ்டார் வந்து ஒரு புது ஐடியாவோட வராங்கன்னா அவங்க ட்ரிபிள்ஸ் கிட்ட வந்து சொல்லலாம், அவங்க வந்து எப்படி ட்ரிபிள்ஸ் நான் வந்து இது பண்ணலான்னு இருக்கேன், இது இப்படி பண்ணலாம் நல்லாயிருக்கும், இதை இப்படி பண்ணால் வந்து நல்லாயிருக்கும் அந்தமாதிரி போய் சொல்லிவிடுவாங்க. அதே நம்மளோட வின்ஸ் இருந்தார்னா வின்ஸ் ரூம் பக்கம் போகிறதே பெரிய விஷயம். அண்ட் உள்ளே போய் அவங்க பேசினாங்கன்னா வின்ஸ் வேணான்ட்டார்னா வேணாம், அவ்வளோதான். வின்ஸை வந்து ஃபோர்ஸ் பண்ணால் அவ்வளோதான், வின்ஸ் பார்த்தீங்கன்னா முடிஞ்சா நீ பண்ணு இல்லைனா கண்மணி வந்து சொல்லினே இருப்பார். வின்ஸோட மைண்ட் செட்டே வந்து வேறு. ஸோ இந்தமாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய இதெல்லாம் வந்து போயின்னு இருக்கு. நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள் வின்ஸ் மெக்மேன் பற்றி. அண்ட் கேஸ் இப்போ வந்து பேசுவோம் யூஎஃப்சி அண்ட் டபிள்யூஇ பற்றி. ஸோ ரீசெண்ட் டைமில் பார்த்து என்ன அப்டேட் வந்து தெரிய வந்துருக்குன்னா, ஸோ எண்டோவருக்குள்ளே தானே இந்த ரெண்டு கம்பெனி வந்து இருக்க போகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எண்டோவர் வந்து ஒரு நியூ நேம் வந்து வைக்கலான்னு பார்க்குறாங்க இந்த யூஎஃப்சி அண்ட் டபிள்யூஇக்கு. அதாவது டபிள்யூடபிள்யூஇ அண்ட் யூஎஃப்சி இது சேர்த்து வந்து டபிள்யூஎஃப்சி அந்தமாதிரிலாம் வந்து சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. இது கம்பெனியோட நேம் அப்படியே தான் இருக்க போது. ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்கள மேபி அவங்க வந்து ஒரு பேர் கூப்பிட்றதுக்கு வந்து இந்த ரெண்டு கம்பெனியும் சேர்க்கிற மாதிரி ஒரு பேர் வந்து வைக்க போகிறாங்கன்னு வந்து தெரிய வந்திருக்கு. ஆனால் இதனால் வந்து டபிள்யூடபிள்யூட இல்லை யூஎஃப்சியோட நேம் வந்து மாறிடும்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. இப்போ எப்படி இருக்கோ அப்படியே தான் வந்து இருக்க போது, எந்த சேஞ்சஸுமே இல்லை. சும்மா அவங்க பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு கம்பெனி சேர்க்கிற மாதிரி ஒரு பேர் வந்து கூப்பிடலான்னு வந்து இருக்காங்க, அந்தமாதிரி தெரிய வந்திருக்கு. ஸோ அப்படி எண்டோவர் வந்து இந்த ரெண்டு கம்பெனியை வந்து சேர்த்து என்ன பேர் வச்சாங்கன்னா அது என்னவாக இருக்குன்னு வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம பேசுவோம் நம்மளோட பிரே வைட் பற்றி அகேன். ஸோ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா ஓட்டிஸ் வந்து சொல்லியிருக்காரு, ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னா பிரே வைட் கூட வந்து ஃபைட் பண்ண வந்து ஆசை. ஸோ லைக் அவர் வந்து எப்படி சொன்னார்னா, எக்ஸாக்ட் வேர்டு வந்து ஐ வுட் ஹாவ் டு சே ப்ராபப்ளி பிரே வைட் பிக் ஹவுஸ் மேட்ச், ஹீஸ் எக்ஸ்ப்ளோசிவ், ஹீ குவிக் அண்ட் மேபி இட் வில் ஹேப்பன் ஒன் டே, ஹூஸ் நோஸ். எப்போ வேணால் யாருக்கு தெரியும் இது வந்து ஒரு நாள் வந்து நடக்கலாம். ஆக மொத்தத்தில் சொல்லணும்னா ஓட்டிஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஆசை இருக்குது, ஸோ அவர் வந்து பிரே வைட் கூட வந்து சண்டை போடணும்னு. ஸோ நினச்சி பாருங்கள், ஓட்டிஸ் அண்ட் பிரே வைட் ரிங்கில் இருக்காங்க ரெண்டு பேரும். அண்ட் இந்த மேட்ச் நீங்கள் வந்து பார்க்க விரும்புவீங்களா இல்லைன்னு வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள்.
அண்ட் கேஸ் இப்போ வந்து பேசுவோம் நம்மளோட சேத் ஃப்ரீக்கிங் ராலன்ஸ் பற்றி. ஸோ நேற்று நான் வந்து நைட்டு 12-11 மணிக்கு வந்து ஸ்டோரி போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் உங்களே சில பேர் வந்து இது ரிப்ளை பண்ணிங்க, என்ன ப்ரோ ஆச்சு என்ன புரியலன்ட்டு. ஸோ அது என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளோட செத் ரோலன்ஸ் பார்த்தீங்கன்னா ரிங்குள்ளே வந்து வந்திருப்பார். அண்ட் எல்லாருமே வந்து அந்த சாங்கை வந்து பாடிருப்பாங்க அந்த ஃபேன்ஸ் எல்லாருமே. தென் வந்து அட்வர்டைஸ் வந்து வந்துடும். பட் அந்த அட்வர்டைஸ் வந்த நடுவில் பார்த்தீங்கன்னா டவுடி பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ்லாம் டவுடியோட ஸ்டாஃப் வந்து செத் ரோலன்ஸ் கூட வந்து எதுவும் பேசியிருப்பாங்க, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதாவது செத் ரோலன்ஸ் பார்த்தீங்கன்னா ரிங்குள்ளே வந்து இது ஒரு ப்ரோமோ கட் பண்ணதான். பட் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாஃப்ஸ்லாம் வந்து அது வேணான்ட்டாங்க, அதை இப்படி பண்ண வேணாம், நீங்கள் வந்து கம்முன்னு வந்து அப்படியே திரும்பி போயிடுங்கன்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களோட அந்த செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா கட் பண்ணிட்டுருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா வின்ஸோட வேலையாக தான் இருக்கும் அந்தமாதிரிலாம் வந்து சொல்லப்படுது. இன்னுமே நிறைய விஷயம், இன்ஃபேக்ட் நம்மளோட எல்ஏ நைட்டோட பார்த்தீங்கன்னா ஒரு செக்மெண்ட் வந்து இருக்குது ரெசல்மேனியாவில், அதையே பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனால் ரீசன் வந்து மண்டே நைட்டோட பார்த்தீங்கன்னா செத் ரோலன்ஸ் வந்து எதோ பேச தான் வந்திருக்காரு, அவர் கையில் மைக் இருந்தது, ஆனால் நம்மளால் வந்து பார்க்க முடியல, ஏன்னா அட்வர்டைஸ் வந்து போட்டாங்க. அதுக்கப்புறம் டிவியில் பார்க்கும்போது அவர் பார்த்தீங்கன்னா அந்த சாங் எல்லாருமே பாடுறது கேட்டு அவர் வந்து டீசெண்டாக வந்து போயிட்டாரு. ஆனால் டவுடியை வந்து இப்படி ஏன் பண்ணாங்கன்னு வந்து இன்னும் அதுவும் வந்து தெரிய வரல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இது ரிலேட்டட் என்ன அப்டேட் வந்து நம்ம வந்து பேசுவோம். அண்ட் கேஸ் இப்போ வந்து பேசுவோம் நம்மளோட சினிஷியன் லீடர் ஜான்சனை பற்றி. ஸோ ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா ஜான்சனை வந்து ஒரு காஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க பார்பி மூவியில். இது என்ன கதைன்னு வந்து தெரில, அந்த பார்பி என்ன மூவி தெரில, இந்த பார்பி கேர்ள்ஸோட ஏதோ இது அந்த மாதிரி கான்செப்ட்னு எனக்கு தெரியுது. ஆனால் ஜான்சன் அதில் வந்து ஏதோ ஒரு காஸ்ட் இருக்க போகிறாங்கன்னு மட்டும் தெரியுது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து வரப்போறாரு. அண்ட் இப்போ வந்து பேசுவோம் நம்மளோட ஃபின் பேலர் பற்றி. ஸோ எஸ் அந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஃபின் பாலோட மண்டை வந்து பாதி பாதியோட ரத்த ரத்தமாக இருக்கும். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச்லேயே அப்பயே பார்த்தீங்கன்னா டெம்பரரி வந்து ஸ்ட்ரெச்சஸ்லாம் வந்து போட்டிருப்பாங்க. அண்ட் அவர் பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச் வந்து கண்டினியூ பண்ணியிருப்பாரு. எஜ்ஜி வந்து அந்த மேட்ச் வந்து ஜெயிச்சிருப்பாரு. லிட்டரலி நான் வந்து ஷாக் ஆகிட்டேன், ஏன்னா டீமன் ஃபின் பேலர் வந்து டவுடே வந்து மொக்கையாக வந்து இப்போ காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல்ரெடி எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸில் வந்து ரோமன் தோக்கச்சார், அண்ட் இப்போ வந்து எஜ்ஜி வந்து தோக்கச்சிட்டாரு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபின் பேலரோட ரியாக்ஷன் வந்து தெரிய வந்திருக்கு. அவர் பார்த்தீங்கன்னா ரீசென்ட்லி அவரோட ட்விட்டர் ஹேண்டலில் இந்த போஸ்ட் வந்து போட்டு 14 ஸ்டாப்லெஸ் அப்படின்னு வந்து போட்டிருக்காரு. ஸ்டாப்லெஸ் மீன்ஸ் லைக் கிட்டத்தட்ட 14 தையல் பார்த்தா அவர் வந்து தன்னோட மண்டையில் வந்து போட்டிருக்காரு. நீங்களே அந்த ஃபோட்டோஸில் வந்து பார்த்துருக்கீங்க. ஏன்னா மேட்ச்சில் பார்த்தா அவர் மண்டை வந்து பாதி பாதி ஆயிடுச்சு, ஆனால் ரத்தம் அப்படி ஊற்றுது. பட் அதை மீறி பார்த்தா அவர் வந்து மேட்ச் கண்டினியூ பண்ணியிருந்தாரு. ஸோ லிட்டலி ஹி கெயின் மை ரெஸ்பெக்ட் கைஸ். அண்ட் இப்போ வந்து பேசுவோம் நம்மளோட சாலிட் பிளேயர் பற்றி. ஸோ ரெசல் மேனில் பார்த்தா அவங்க வந்து தன்னோட ஸ்மாக்டவுன் உமன் டைட்டில் வந்து தோத்துட்டாங்க. அண்ட் கைஸ் இப்போ வந்து என்ன அப்டேட் வந்து தெரிய வந்திருக்குன்னா, ஸோ சாலிட் பிளேயர் பார்த்தா ஒரு சின்ன பிரேக் வந்து எடுக்க போகிறாங்க. எஸ் இப்போ வந்து சாலிட் பிளேயர் வந்து லீவ் எடுக்க போகிறாங்க டபிள்யூஇலேருந்து. அண்ட் கைஸ் இப்போ வந்து பேசுவோம் நம்மளோட பீஸ்டின் கார்னெட் பிளாக் லெஸ்னர் பற்றி. ஸோ ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா நம்மளோட பிளாக் வந்து ஒரு இன்டர்வியூ வந்துருக்காங்க. எஸ் இந்த ஹீல் டர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ வந்துருக்காங்க. அண்ட் அந்த இன்டர்வியூவில் பார்த்து உமர்ஸ் பற்றிலாம் வந்து பேசிப்பாரு, தன்னோட ஃபியூட் பற்றி பேசிப்பாரு. அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து என்ன கேள்வி கேட்டுருக்கப்பட்டிருக்குன்னா, நீங்கள் வந்து அகைன் அந்த சாம்பியன்ஷிப்புக்காக வந்து போவீங்களா, நீங்கள் வந்து அகைன் அந்த டைட்டில் வந்து ஜெயிக்கிறதுக்கு பார்க்குறீங்களான்னு வந்து கேட்டிருக்காங்க. உங்களுக்கு ஆக மொத்தத்தில் உங்களுக்கு அந்த டைட்டில் வேணுமா அந்த மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து இப்போ பிளாக் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ நான் என் லைஃப்பில் இருக்கிற இதில் வந்து நான் எல்லாத்தையும் வந்து அச்சீவ் பண்ணிட்டேன், நான் வந்து இன்னும் இது பண்ணும் அது பண்ணும் அப்படிலாம் வந்து எதுவுமே கிடையாது, நான் எல்லாமே வந்து அச்சீவ் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு வந்து இப்போ சாம்பியன்ஷிப் ஜெயிக்கணும்னு வந்து ஆசைலாம் இல்லை, ஒன்றும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ எஸ் பிளாக்குக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு டைட்டில் வேணாம் அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்காரு. பட் கொடுத்தாலும் அவர் பார்த்தீங்கன்னா அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ பிளாக்குக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து அந்த டைட்டில் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போதுக்கு அவரோட ரன் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்குது. ஸோ மேபி நம்ம வந்து அவரோட டைட்டில் வந்து ஜெயிக்கிறதும் வந்து பார்க்கலாம், பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஆனால் ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா பிளாக்குக்கு அந்த டைட்டில் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து இதை பற்றி வந்து என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கைஸ் அவ்வளோதான் இந்த வீடியோவில். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்மளோட இன்ஸ்டா ஐடி வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளோட சேனல் வந்து யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ சீ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ நண்பா.